ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் சாப்பாட்டின் மேலே அதிக பேருக்கு அக்கறை வந்தாச்சு. ஸோ தினமும் எந்த அளவுக்கு நம்ம சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு வகையில் டிராபேக்காகவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதை எந்த அளவு சாப்பிடணும் அப்படின்னு தெரியாமல் அதிகப்படியாக சாப்பிட்டு அதனாலையும் நோய்வாய்ப்படுறாங்க நிறைய மக்கள். அந்த வகையில் பன்னீர் அப்படின்ற இந்த ஒரு உணவை வச்சு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. தினமும் பன்னீர் சாப்பிட்றோம் அப்படின்றது எந்த அளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு. ஸோ புரோட்டீனை நம்மளுடைய உடம்புல டெய்லி எடுத்துக்கணும். ஸோ தினமும் நம்ம மூன்று வேலை சாப்பிட்றோம் அப்படின்னா ரெண்டு வேலையில புரோட்டீன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் பன்னீரை தினமும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இன்றைய வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தினமும் பன்னீர் சாப்பிடுபவரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அல்லது தினமும் பன்னீர் சாப்பிடலாமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது. பன்னீர் வந்து நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு உணவாகவே தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க அதை பொறிச்சு சாப்பிடலாம், அல்லது மசாலா மாதிரி செஞ்சு ஏதாவது ஒரு கிரேவியாவோ டிராகன் பன்னீர் மாதிரியோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செஞ்சாலும் இதோட சுவை வந்து சூப்பராகவே இருக்கும். இது எப்படி சுவையா இருக்கோ அதே மாதிரி சத்தும் இதுல அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இதுல என்னென்ன சத்து இருக்கு அப்படின்ற தெளிவு உங்களுக்கு இருக்கா அப்படின்றத இப்ப நான் சொல்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பன்னீர்ல கால்சியம், பொட்டாசியம், செலினியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், வைட்டமின் ஏ அண்ட் வைட்டமின் டி, இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 100 கிராம் பன்னீர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 265 கலோரிகள், 20.8 கிராம் கொழுப்பு, 1.2 கிராம் கார்போஹைட்ரேட், 18.3 கிராம் புரதம் அதாவது புரோட்டீன், 208 மில்லிகிராம் கால்சியம் இதெல்லாமே இருக்கு. ஸோ இந்த பன்னீர்ல உள்ள நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, உங்க எலும்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகள்ல ஒண்ணுதான் இந்த பன்னீர். பன்னீர்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு இல்லையா, அதனாலதான் எலும்புகளுக்கு இது நல்ல ஒரு பலத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம மூட்டு வலி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பன்னீரை நீங்க உங்க உணவுல சேர்த்துக்கும் போது நல்ல சிறந்த தீர்வையே பார்க்க முடியும். அடுத்ததான் முக்கியமான விஷயம், புரோஸ்டேட் புற்றுநோய். சோ பன்னீர்ல செலினியம் மற்றும் கால்சியம் சத்து இருக்கிறதால ஆண்களோட பிறப்புறுப்புல வரக்கூடிய அந்த புரோஸ்டேட் புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்துதான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. தினமும் நம்ம பன்னீரை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீரா செல்வதற்கும் நினைவு திறனை அதிகப்படுத்துறதுக்குமே இந்த பன்னீர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததான் ஆண்களுடைய விந்தணுவை அதிகரிக்கிறதுக்கு, விந்தணு சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்யறதுக்கு இந்த பன்னீர்ல உள்ள ஜிங்க் அப்படின்ற சத்து வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேருக்கு வாதம் இருக்கும் இல்லையா, அந்த கீழ்வாத பிரச்சனை உள்ளவங்களுக்கு பன்னீர் ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ பன்னீர்ல உள்ள செலினியம் சத்து நம்மளுடைய சருமத்தை பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த பன்னீரை யார் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத கேட்டீங்கன்னா, உடல் எடை குறைவா இருக்கிறவங்க தான் அதிகமான பன்னீர் எடுத்துக்கலாம். இதுவே நீங்க எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒபீஸா இருக்கிறீங்க அப்படின்னா பன்னீரை குறைச்சுக்கணும். நீங்க நார்மலா தான் அதை சாப்பிடணும். வாரத்துல ஒரு நாள் அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ பன்னீரை பற்றின சந்தேகம் உங்களுக்கு இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பொருளுமே நமக்கு அது தேவையா, எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லதா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமா எடுத்துட்டு அதனால வேற எந்த தொந்தரவையும் நம்ம எடுத்து உள்ள போட்டுக்க கூடாது இல்லையா. திங்க் அபவுட் இட். மீண்டும் இது போல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் உங்களை மீட் பண்றேன். எல்லா டிப்ஸும் உங்களையும் வந்து சேரணும் அப்படின்னா IBC ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.